அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் அர்ச்சனா. திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்க வந்த அன்பர்களிடம் அவங்களோட அனுபவத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் ஆறுமுகம். எந்த ஊர்லேருந்து வரீங்க? திருநெல்வேலியிலேருந்து வரேன். ஆ சரிங்க ஐயா. எப் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா, இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா ஐயா? ஐயா சரி, நான் 2013லேருந்து வரேன். ஓ சரிங்கய்யா. இங்கே வந்ததே எனக்கு ஒரு சிறந்த அனுபவம். ஆ சரிங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் வந்து எனக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் சரவணன் அப்படிங்கிறத தான் எனக்கு முதல்ல கூப்பிட்டு வந்தாப்பில். அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் கூட்டு வருவேன். ஆ சரிங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு ரெண்டு நண்பர்களையும் ஐயா பார்க்கணும் கூட்டு வந்து அது எனக்கு கொடுத்த ஐயா கொடுத்த பாக்கியமான நினைக்கிறேன். ஆ சரிங்க. சரிங்க. நீங்கள் வேற எதுவும் தொண்டு செய்கிறது இதெல்லாம் சொல்லுங்கள். நான் வந்து அரசு துறையில் வந்து பணி புரிஞ்சிட்ருக்கேன். இப்போ தான் வந்திருக்கேன். ஓ சரிங்க. போக வந்து நம்ம திருநெல்வேலியில் நடக்கிற அன்னதானத்துக்கு நண்பர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு காணிக்க கொடுப்பேன். நேரம் கிடைக்கும்போது அங்கேயுமே தொண்டு செய்வேன். சரிங்க. நீங்கள் ஞானிகளோட நாமத்தை டெய்லி சொல்கிறீங்களா? தினம் சொல்லுவாங்க. அது சொல்லும் போது உங்களுக்கு எப்படியா இருக்கும்? அதாவது அது வந்து இறைவனுடைய ஆசி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கிறத வந்து உணரத்தான் முடியும், சொல்ல முடியும். சரிங்களா. இப்போ நான் வந்து டெய்லி நாமத்தை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா புருவ மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒளி மாதிரி தெரியும். இது வந்து நான் உணர்ந்திருக்கேன். இன்றைக்கி அரங்க டிவி மூலமாக அதை சொல்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது வந்து உண்மையாக அனுபவிக்கும்போது தான் அது தெரியும். அதாவது அந்த ஞானம் சொல்லுவாங்களா, அது வந்து அனுபவிக்கும்போது தான் தெரியும் போது இதுதான் என்னுடைய அனுபவம். ஃபஸ்ட்டு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாட்டு விடாமல் நான் வந்து சைவம், அதாவது சைவத்தை மேற்கொண்டு நல்லதுன்னு சொன்னாங்க ஐயா. இப்போ வந்து உண்மையாக நான் வந்து சைவத்தை எடுத்துக்கிட்டோம். என்னுடைய மனைவி, மகள், மருமகள் எல்லாருமே இப்போ சைவமாக இருக்கும். என் குடும்பமே சைவமாக தான் இருக்கும். எங்கள் எல்லாரையும் அசைவம் சாப்பிட்டாங்க. குடிலுக்கு வந்த உடனே நீங்கள் வந்து சைவமாக இருக்கும். எல்லாம் ஐயாவோட ஆசி தான். உங்களுக்கு ஐயா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அது வார்த்தையால் சொல்ல முடியாது. அது இறைவனை பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து உணரத்தான் முடியும். ரொம்ப பெருமையாக இருக்கும். அதாவது உணர்ச்சி பொங்க வந்து பார்த்திங்கன்னா சில தான் ஆனந்த கண்ணீர் கூட வரும். அங்கே வந்து நிறைய விஷயங்களை வந்து நல்லா நடத்தி கொடுத்துருக்காங்க. என் பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக மருமகன மரும குடும்பத்தாரை வந்து சைவ குடும்பமாக கிடச்சது ஐயாவோட ஆசி. ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ஐயா தொண்டு செய்யணும்னு நிறைய ஆசைப்பட்றேன். கூடிய வரையில் அதை பணி ஓய்வு பெற்றோம்னா அதை முழுமையாக செய்யறதுக்கு நான் ஐயா ஆசை கொடுக்குன்னு வேண்டிக்கிறேன். கண்டிப்பாங்க. நன்றிங்க. நன்றி.